தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஏழாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்திலுள்ள பயிற்சி தாள் எண் பதினாறு அதாவது அன்றாட வாழ்வில் விலங்குகள் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி டேஷ் உலகில் பட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தை வகிக்கும் நாடாகும் இந்தியா அடுத்து இரண்டாவது செயற்கை இழைகளை தேர்ந்தெடுக்க பருத்தி சணல் பட்டு இவளை இயற்கை நைலான் தான் செயற்கேழை ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து மூன்றாவது பல விலங்குகள் பல வகைப்பட்ட பொருட்களை மனிதனுக்கு உணவாக வழங்குகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து மனித உணவாக பயன்படும் பொருட்கள் பொருட்களை அடையாளம் காண்க இப்போ பால் இறைச்சி முட்டை தயிர் தேன் இவை அனைத்தும் மனித உணவாக பயன்படுகிறது கம்பளி விலங்குகினுடைய பொருள் ஆனால் இவை உணவாக பயன்படுவதில்லை பட்டு பூச்சியின் கூடு பட்டு இவைகளெல்லாம் உணவாக பயன்படுத்தப்படுவதில்லை பால் இறைச்சி முட்டை தயிர் தேன் மற்றும் எண்ணெய் இந்த நண்டு மீன் கோழி இவைகள் அனைத்தும் விலங்குகள் அரிசி தாவர உற்பத்தி பொருள் எலுமிச்சை தாவர உற்பத்தி பொருள் சர்க்கரை தாவர உற்பத்தி பொருள் குழவி ஒரு பூச்சி அடுத்து நான்காவது மூலப்பொருட்கள் மற்றும் மூலங்களை கண்டுபிடி உணவு வகைகள் மூலப்பொருட்கள் மூலங்கள் கோழி பிரியாணி தேவையான மூலப்பொருட்கள் அரிசி கோழி இறைச்சி தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் எண்ணெய் போன்றவை தேவைப்படுகிறது மூலங்கள் தாவரம் விலங்கு தாவரம் எனவே தாவரம் விலங்குலிருந்து நாம் பெறுகிறோம் அடுத்து மீன் வருவல் மீன் மிளகாய்த்தூள் எண்ணெய் இஞ்சி பூண்டு எலுமிச்சை இவைகள் தேவை இவைகளும் விலங்கு மற்றும் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன எனவே பெரும்பான்மையான மூலப்பொருட்கள் நாம் தாவர விலங்குகளிலிருந்து பெறுகிறோம் அடுத்து ஐந்தாவது சரியான படிநிலை எது வெட்டுதல் தரம் பிரித்தல் சுத்தம் செய்தல் சிக்கெடுத்தல் நூற்றல் ஈ என்பது சரியான தெரிவு கேள்வி எண் ஆறு ஆசிரியர் மாணவர்களிடம் புரதம் நிறைந்துள்ள பால் பொருட்களில் சிலவற்றை எடுத்துக்காட்டாக கூறுமாறு வினவினார் ஜெகன் பன்னீர் என்றும் சுந்தர் பாலாடை கட்டி என்றும் தங்கள் பதில்களை கூறினர் பிரியா பன்னீர் மற்றும் பாலடை கட்டி இரண்டுமே ஒன்று என்று கூறினாள் ஆசிரியர் மாணவர்களிடம் பன்னீர் மற்றும் பாலாடை கட்டி இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுமாறு கேட்டார் நீங்கள் இரண்டு பொருட்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை இக்குழந்தைகளுக்கு சொல்லி உதவ முடியுமா பன்னீர் கட்டி பன்னீர் குறைவான புரதச்சத்தையும் கால்சியத்தையும் கொண்டுள்ளன ஆனால் கட்டி அதிக புரதச்சத்தையும் கால்சத்தையும் கொண்டுள்ளன அடுத்து கேள்வியன் ஏழு காரணம் என்னவென்று கூறுவோம் கீழே சில விலங்குகளிடமிருந்து பெறப்படும் பொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கூற்றுகளாக தரப்பட்டுள்ளது அந்த பயன்பாட்டிற்கான காரணங்களை கூறுக ஆ தேன் சில இந்திய பாரம்பரிய மருந்துகளுடன் பயன்படுத்தப்படுகிறது தேன் ஆயுர்வேதம் போன்ற சில பாரம்பரிய மருந்துகளுடன் உள் மற்றும் வெளிகாய சிகிச்சையில் பயன்படுகிறது மேலும் கண் சிகிச்சை இருமல் தோல் நோய் போன்ற சிகிச்சையிலும் பயன்படுகிறது ஆ தற்பொழுது பலர் அகிம்சா பட்டு துணியை உபயோகிக்க விரும்புகிறார்கள் காரணம் கூட்டுப்புழுக்கள் கூட்டை விட்டு வெளியேறும்போது அவற்றை கொல்லாமல் நேயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது எனவே விலங்குகளின் நலனில் அக்கறையுள்ள ஏராளமான மக்களும் இதில் ஆர்வம் காட்டி உபயோகிக்க விரும்புகிறார்கள் அடுத்து இ ஆட்டிறைச்சியை விட கோழி இறைச்சியை சாப்பிடுவது மேல் சிக்கன் அதாவது கோழி இறைச்சி போன்ற வெளிர் நிற இறைச்சிகளில் புரதச்சத்து ஆட்டிறைச்சியை விட அதிகமாக உள்ளது மேலும் ஆட்டிறைச்சியில் அதிக கொழுப்புகளை கொண்டுள்ளன எனவே ஆட்டிறைச்சியை விட கோழி இறைச்சியை சாப்பிடுவது மேல் எட்டாவது கீழே உள்ளவற்றில் எது ஆல்பக்கா என்பதை கண்டுபிடி இ இப்படம் அல்பக்கா என்ற வகையை குறிக்கிறது அடுத்து ஒன்பதாவது தேனில் உள்ள முக்கியமான உட்பொருள் மாவுச்சத்து இ என்பது சரியான தெரிவு அடுத்து பத்தாவது ராஜீவ் குதிரை சவாரி செய்யும்போது மைதானத்தில் சில குதிரை ரோமங்களை பார்த்தான் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான் குதிரை ரோமம் டேஷ் தயார் செய்வதற்கு உதவும் கம்பளி ஆடியா அறுவை சிகிச்சை நூலா வண்ணத்துறிக பேண்டேஜா வண்ணத்துரியை செய்வதற்கு உதவும் எனவே சரியான தெரிவு இ அடுத்து பதினொன்றாவது தற்பொழுது நிறைய கால்நடை வளர்ப்போர் மிகுதியான பால் கிடைப்பதற்காக கால்நடைகளுக்கு ஹார்மோன் ஊசியை போடுகின்றனர் இதனால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை கூறுக ஹார்மோன்களின் சமநிலை பாதிக்கிறது பார்வை மற்றும் கேட்டல் திறனையும் பாதிக்கிறது அடுத்து பனிரெண்டாவது ஏன் மலைப்பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் பள்ளி சீருடையுடன் கம்பளி ஆடையை குளிர்காலத்தில் அணிகிறார்கள் ஏனெனில் கம்பளி ஆடியானது சிறு துளி துளைகளை கொண்டுள்ளது காற்று எளிதில் கடத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே உடலை வெப்பமாக வைத்துக்கொள்கிறது கொள்கிறது அடுத்து பதிமூன்றாவது பசுவிலிருந்து பால் கறப்பதற்கு கைகளினால் பால் கறப்பதை விட இயந்திரத்தை கொண்டு பால் கறப்பது சிறந்தது என்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் கையைக் கொண்டு பால் கறத்தல் இயந்திரத்தை கொண்டு பால் கறத்தல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது கையை கொண்டு பால் கறத்தல் இச்செயலில் நகம் காம்பினை பாதிப்படையச் செய்யலாம் நேரமின்மை காரணமாக வேகமாக பால் கறக்கும் போது பசு பாதிக்கப்படலாம் இயந்திரத்தை கொண்டு கறத்தல் இயந்திரம் காம்பினை பாதிப்படையச் செய்யாது ஏனெனில் ரப்பர் காம்பினை ரப்பர் காம்பினை பற்றி கொள்கிறது எனவே இம்முறையே சிறந்தது நன்றி மாணவர்களே